வணக்கம். இது நேஷனல் மியூசிக் யூனிவர்சிட்டியினுடைய குரூப் 127வது லெசனுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் டாக்டர் தர்ஷனன். இன்றைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம்? ஏற்கனவே நாங்கள் சில வகுப்புகளாக தாளத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பரிமாணமாக இருக்கக்கூடிய தாளத்தின் ஒரு பரிமாணம் நாமம் பரிமாணமாக இருக்கக்கூடிய பல்சஸை பீட்ஸுக்குள்ளே இருக்கின்ற பல்சஸ் இவற்றை எண்ணுகின்ற பயிற்சியினை மேற்கொண்டிருக்கின்றோம். போன முறை நியாபோட்டில் கேள்விகள் வந்திருக்குது, அவற்றை அழகாக செய்திருக்கிறீர்கள். இப்போ அந்த பல்சஸை எண்ணறத்துக்கும் பாடல்களை நாங்கள் பாடுறதுக்கும் இடையில் என்ன தொடர்பு? அதாவது உங்களுக்கு இதுவரைக்கும் இசையை பற்றி, இந்த சுருதியை பற்றி, லயத்தை பற்றி நீங்கள் பயிற்சி செய்து வைத்திருக்கின்ற விடயங்களோடு ஒப்பிட்டு விளங்கிக் கொள்ளும்போது உங்களுக்கு இப்போ என்ன இதுவரைக்கும் அறிந்து கொண்டதினால, பயிற்சி செய்து அதை அனுபவப்பட்டு கொண்டதினாலே இவ்வளவு காலமும் இருந்ததை விட நீங்கள் இசையில் ஒரு பாடல்களை பாடுவதிலே, இப்போ பாடல்களை எல்லோருமே நாங்கள் மியூசிக் படிக்க முன்னாடியே முதலே கேட்டு பாடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ பாடல்களை பாடுவதற்கு நாங்கள் பிள்ளையாக பாடுறோமோ சரியாக பாடுறோமோண்டு பப்ளிக்கில் பாடிக்க வைக்கப்பட்டாலும், ஒரு பாட்டியில் பாட சொன்னால் நான் மாட்டேன், கோயிலில் பஞ்சபுராணம் பாட சொல்லி ஐயா கேட்டால் நான் மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி வைக்கப்படுவோமே தவிர, ஒரு வீட்டுக்குள்ளே அல்லது குளியலறையிலே நாங்கள் குளிக்கும்போது பாடுவதற்கு நாங்கள் மற்றவர்கள் இல்லாத வேளையிலே தயங்க மாட்டோம். அப்போ கேட்குற பாடலை முணுமுணுப்பதும் திரும்ப பாட முயற்சி செய்வதும் நாங்களே பாடி ரசிப்பதும் முணுமுணுத்து எங்களுக்குள்ளே ரசிப்பதும் இப்படியான விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். இருந்தாலும் இவ்வளவு காலமும் இசையே கற்கவில்லை என்று இருந்தபோது நாங்கள் பாடிய முணுமுணுத்த பாடல்களோடு ஒப்பிடும்போது இனிமேல் எங்களினுடைய பாடலில் நாங்கள் எவ்வாறு கூட ஒரு சின்ன முன்னேற்றத்தையாவது நாங்கள் காண முடியும்? இவ்வளவு காலம் செய்த பயிற்சியில் ஒரு கொஞ்சம் பயிற்சி தான் செய்திருக்கிறோம், இருந்தாலும் அந்த பயிற்சியை வைத்து கொண்டு எப்படி முன்னேற்றம் காண முடியும் என்றதை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் பார்த்து கொண்டு அதுக்கு பிறகு பயிற்சிகளை செய்யவும் போகின்றோம். அப்போ இவ்வளவு நாளும் செய்த இந்த சிறிய சிறிய தாள பயிற்சிகள், அதாவது லயத்தின் உட்பிரிவுகள் பீட்ஸ், அந்த பீட்ஸுக்குள்ளே இருப்பவை, அதாவது இவை அட்சரங்கள், இந்த பீட்ஸ் அட்சரங்கள், அட்சரங்களுக்குள்ளே இருப்பவை மாத்திரைகள் அல்லது பல்சஸ், இவற்றை எண்ணியதை கொண்டு அந்த திறமையை வைத்துக்கொண்டு அதில் சிம்பிள் பல்சஸை தான் நாங்கள் எண்ணியிருக்கிறோம். சிம்பிள் பீட்ஸ்னு சொல்லுவோம், சிம்பிள் பீட்ஸை தான் நாங்கள் எண்ணியிருக்கிறோம். அப்போ அவற்றை வைத்து கொண்டு நாங்கள் ஒரு எப்படி நாங்கள் சரியாக ஓரளவுக்கு அதில் பாட்டில் இருக்கிற மாதிரியே நாங்களும் பாடக்கூடிய மாதிரி பாடல்களை எவ்வாறு தெரிவு செய்வது, எப்படியான பாடல்கள் பாடுவதற்கு கஷ்டமானவை, அவற்றை பாடுவதற்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் இசையில், அதுக்கு முதல் அவற்றை பாட முயற்சி செய்தால் ஒரிஜினலாக இருக்கிற பாட்டுக்கும் நாங்கள் பாடுறதுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் தெரியும். ஆகவே கிட்டத்தட்டவாவது அந்த பாடல் இருக்கிற மாதிரி நாங்கள் பாட வேண்டும் என்று சொன்னால், அப்போ எப்படி நாங்கள் பாடல்களை தெரிவு செய்கிறது என்றதை ஒரு மிகவும் வேல்யூவபிளான பெறுமதியான இன்ஃபர்மேஷன் தகவல் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போ ஒரு பாட்டு இப்படி இருந்தால், எப்படி சிட்டுக்குருவி மொத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, இது செவ்வானம் கடலினை, இது அப்போ
என்ன இதில் நடக்குதுன்னா, இது சுகமான பாடல். எப்படி, ஏன் இது சுகமான பாடல்னு தெரிஞ்சாதான், அப்போ சுகமாக நாங்கள் பாடக்கூடிய பாடல் என்ன, கஷ்டமாக பாடக்கூடிய பாடல், இன்னும் கொஞ்சம் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு பாட வேண்டிய பாடல் என்ன என்பதை இனம் கண்டு அவ்வாறான பாடல்களை தெரிவு செய்ய முடியும். அப்போ இந்த இது ஏன் சுகமாக இருக்குது இந்த பாடல், அதாவது சுகம் என்றேக்குள்ள ஸ்ருதி ரீதியாக சுகமான பாடலும் இருக்குது, தாள ரீதியாக சுகமான பாடலும் இருக்குது. ரெண்டிலையுமே சுகமான பாடலைத்தான் நாங்கள் ஆரம்ப நிலையிலே தெரிவு செய்தால் அதே மாதிரி ஓரளவுக்கு எங்களால் பாடக்கூடியதாக இருக்கும். அப்போ ஸ்ருதி ரீதியாக சுகமான பாடல் என்றால் என்ன? ஏற்கனவே நாங்கள் ஸ்ருதியை பற்றிய பயிற்சிகளும் சிலது செய்திருக்கின்றோம். ஆகவே ஸ்ருதி ரீதியாக சுகமான பாடல் என்றால் என்ன என்றால், நிறைய வேகமான அசைவுகளும் வரக்கூடாது, நிறைய ஸ்லோவான அசைவுகளும் வரக்கூடாது, மீடியமான அசைவுகள் வர வேண்டும். அப்போ நாங்கள் முன்னரே பேசியிருக்கிறோம், அடி முடி தேடிய வரலாறு, அடி முடியை தேடி, சிவனினுடைய அடியையும் முடியையும் தேடி, திருமாலும் பிரம்மனும், பிரம்மனும் திருமாலும், பிரம்மன் அடியை தேடி, முடியை தேடி திருமால் சென்ற கதை, அது எதை சொல்லுது என்று சொன்னால், அது உண்மையில் சமயக்கதைன்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எங்களோட படிப்பில், எங்களோட வாழ்க்கையில், எல்லா துறைகளிலும் சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். என்ன, ரொம்ப ஸ்லோவாக பாடுறதும் கஷ்டம், ரொம்ப ஸ்பீடாக பாடுறதும் கஷ்டம், நடுவுக்குள்ளே இருக்கிற வேகத்தில் பாடுவது சுகம். அப்போ ஒரு கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே இப்படி வருது, இது ஸ்லோவான, அப்போ இப்படியான பாடல்கள் தான் சிறுவர்கள் மத்தியில் பாப்புலர் ஆகுது. ஏன் வயசானவர்கள் மத்தியில் ஏண்டா போல, வேறு ஒன்றும் இல்லை, இப்படியான பாடல்கள் பாப்புலர் ஆகும், ஃபேமஸ் ஆகும். ஏன், இதில் ஸ்ருதி பற்றிய சுகமான விஷயங்கள், சிம்பிளான ஸ்ருதி பற்றின, தாளம் பற்றின சிம்பிளான விஷயங்களும் இதில் இருக்கு. சிம்பிள் என்றா என்ன, ஸ்ருதியில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப வேகமாக இல்லாமல், ரொம்ப, அப்போ இப்போ கர்நாட்டிக் மியூசிக் சம்மந்தப்பட்ட சாங் என்ன, கர்நாட்டிக் இந்த சுரங்கள் எல்லாம் வர, ஜதிகள் அப்படியெல்லாம் வர சாங் ஏன் கஷ்டமாக இருக்குன்னு கேட்டால், அது ஸ்வரங்கள் வருவதனால இல்லை, நன்றாக கவனித்து கொள்ளுங்களோ, சுரங்கள் வருவதனாலே அந்த சுரங்கள் வர பாடல்கள் கஷ்டமாக இருக்கிறது இல்லை. ஸ்வரங்கள் சொற்களை விட வேகமாக வரும். அங்கே சொற்கள் பாருங்கள், நீள நீளமாக இருக்கும், மூன்று எழுத்து சொல்லு, அஞ்செழுத்து சொல்லு, ஏழு எழுத்து சொல்லு, இப்படி நீள நீளமாக இருக்கும். அதை பாடுறது கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் ஸ்வரங்கள் அப்படி இல்லை, ஒரு ஸ்வரம் ஒவ்வொன்றா தனிச்சு நிற்கும். சரி கம பத நீ ச என்றால் சா ஒரு சுரம், ரீ ஒரு சுரம், க ம ப த நீ மேல் சா திரும்பியும் வரும். அப்போ இப்படி ஒவ்வொரு ஸ்வரங்களும் தனிச்சு நிற்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்வரங்களும் தனிச்சு நிற்கிற போது ஒவ்வொன்றையும் வேகமாக நாங்கள் பாட முயற்சி செய்வோம். அப்படி வேகத்தை கூட்டி பாட முயற்சி செய்யும் போது தான், அப்போ கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கிற ஆன்னு இழுக்கிற ராகம் இழுக்கிற அதே கஷ்டமாக இருக்குது. அங்கேயும் நாங்கள் அ என்றது ஒரு ஒலி, அது ஒரு கூட்டொலி கிடையாது, அம்மா அண்டு இல்லை, அதாவது மூன்று ஒலிகளை கொண்ட இல்லை, அம்மான்றது ரெண்டு ஒலிகளை கொண்ட ஒரு சொல். ஏன், அ அம்மா தான், மூன்று எழுத்து தான் இருந்தாலும் அ அம்மா என்று நாங்கள் கூப்பிடுவதில்லை. அப்போ எப்படி கூப்பிடுகிறோம், அம் மா. அப்போ இசையை பொறுத்த வரைக்கும் அம் மா என்றது ரெண்டு ஒலிகளையுடைய ஒரு சொல். தமிழை பொறுத்த வரைக்கும் மூன்று எழுத்துக்களையுடைய ஒரு சொல். ஆகவே நாங்கள் இசையாக ஒரு அம்மா என்றது பாடல்களில் வரும்போது அதை பார்க்கும்போது ரெண்டு ஒலிகளை கொண்ட ஒரு சொல்லாகத்தான் அம்மாவை பார்த்து பாட வேண்டும். அம்மாவை பார்த்து பாட வேண்டும் என்றால் அம்மா என்கின்ற சொல்லை
நாங்கள் ரெண்டு ஒலிகளை கொண்ட ஒரு சொல்லாக நோக்கி பாட வேண்டும் என்பது அர்த்தமாகும். ரைட். அப்போ அதுக்காக ஏன் அம்மாவை பற்றின பாடல்களை அம்மாவுக்கு முன்னுக்கு போய் நின்று அம்மாவை பார்த்தபடி பாடினாலும் நல்லது தான், பொருத்தமாகத்தான் இருக்கும். என்னும் உணர்ச்சி கூடவாக இருக்கும் பாடல்லே, அம்மாவின் மேலே பாசம் பொங்கி வழியும். ரைட். இப்போ அப்படி ஸ்வரங்கள் ஏன் எங்களுக்கு வந்தால் கஷ்டமாக இருக்குன்னா, ஸ்வரம் வாரதுனால இல்லை. ஸ்வரமும் என்ன, ஒரு சொல்லிலே வரக்கூடிய எழுத்துக்கள் தான் அங்கே ஸ்வரங்களாக வருகின்றன. ஆகவே சுரம் வருதுன்றதால அவை கஷ்டமாக இருக்கவில்லை எங்களுக்கு. அதாவது கஷ்டமெண்டாயினா கூடின திறமை எங்களுக்கு வேண்டும் அதை பாடுவதற்கு. இன்னும் நிறைய பயிற்சி எடுத்த பின்னர் அவற்றை பாட முடியும். அப்போ அங்கே என்ன நடக்குது பார்த்தீங்களென்றால், ஒரு நீங்கள் எல்லாரும் விரும்பி பாடுற பாட்டு, சா ச ச ச நிஜ ரி சபா மம த த த ச நீ ப ப பார்த்தீங்களன்னா, ட ட ட ட இவ்வளவு வேகமாக ஸ்வரங்கள் போகுது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வரி வர தொடங்கினோன்னா வசனங்கள், அதாவது பாடலுக்குள்ளே இருக்கிறத வரிகள் தான் சொல்கிற வசனங்கள்னு சொல்கிறேன். வசனங்கள்னு மாறி சில வழியில் எல்லோரும் கதைக்கிற நாங்கள், பாடல் வரிகளை ஒரு சொற்களாக வருகின்ற போது என்னென்ன வருது, அழகே அழகே கேப் வருதாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் பாடேக்குள்ள கொஞ்சம் எழுத்துக்கள் தான் அங்கே வந்திருக்கோம். இது பாடலை பாடும்போது. ஆனால் ஸ்வரமாக பாடும்போது நிறைய ஸ்வரங்கள் வந்துடும். பார்த்தீங்களா, சா ச ச ச நி ச ரி ச ப மம த த த ச நி ப ப அங்கே அழகே அழகே. பார்த்தீங்களா, ஒரு அழகே அழகே இவ்வளோதான் அவ்வளோ நீளத்துக்குள்ள வந்துச்சு. ஆனால் சா ச ச ச நி ச ரி ச ப இவ்வளோ வந்துடுது அதுக்குள்ள. அழகே அழகே எட்டு, ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், இந்த எட்டுக்குள்ள அழகே முண்டு, அழகே ஆறு தான் வந்துச்சு. ஆனால் சா ச ச ச அழகே இதுக்குள்ள சா ச ச ச நி ச ரி ச ப சா சான்றது ரெண்டு சுரம், சா ச ச ச நி ச ரி ச ப பதினாறு வந்துடுது. பதினாறு ஸ்வரங்கள் வந்தது. ஆனால் அதுக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் வந்தது, ஆறு எழுத்துக்கள் தான் வந்தது அந்த எட்டு நாங்கள் எண்ணிக்கையில் தாளம் போடுற வரைக்கும். பாருங்கள், அப்போ ஸ்வரமாக வரைக்க இது ஆறு சொற்களாக வரைக்குள்ள, அதாவது தமிழ் எழுத்துக்களாக வரைக்க ஆறு எழுத்துக்கள் அல்லது ஆறு ஒலிகள் சுரமாக வரைக்குள்ள, அதுக்குள்ள பதினாறு, எத்தனை மடங்கு, கிட்டத்தட்ட மூன்று மடங்கை விட கொஞ்சம் குறைவு. அப்போ அத்தனை மடங்காக வாரதால தான் ஸ்வரங்கள் வரும்போது நாங்கள் அவற்றை பாடுவதற்கு கொஞ்சம் கூடின முயற்சி எடுக்க வேண்டி வருகிறதே தவிர, அங்கே ஸ்வரங்கள் வருகிறதுன்றது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆகவே இப்படி செட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. எஸ், இப்போ இது ஏன் சுகமாக இருக்குது பார்த்தீங்களா, தாள ரீதியாக இது சுகமான பாடலாக இருக்குது. செட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, இந்த தட்டின இடங்களில், அதாவது அட்சரங்கள் பீட்ஸ் விழுந்த இடங்களிலே ஒரு இடத்துல கூட மெய் எழுத்து வரவில்லை. மெய் எழுத்து என்றால் மேலே டாட்டட் லெட்டர்ஸ், டாட்டட் லெட்டர்ஸ், டாட்டட் லெட்டர்ஸ் என்றால் மேலே புள்ளி போட்ட இக் இங் இச் இட் இன் இதெல்லாம் இந்த தட்டுற இடத்துல விளையில்லை. அப்படி வந்தால், அப்படியான பாடல்களை தெரிவு செய்தால் நீங்கள் இலகுவாக பாட முடியும். அதுதான் முதலாவது இயல்பு. மெய் எழுத்துக்களிலே, அதாவது உயிர் எழுத்துக்களிலே விழலாம் தட்டு, உயிர் மெய் எழுத்துக்களிலே விழலாம் க ங ச இதுகளெல்லாம் விழலாம். ஆனால் மெய் எழுத்துக்களிலே இந்த தட்டு விழக்கூடாது. விழுந்தால் எங்களுக்கு அதை பாடுவது கஷ்டமாக இருக்கும். எஸ், இப்போ அடுத்த சுகமாக இருக்கிற இயல்பு
ஒரு பாடல் சுகமாக இருக்கணும், அதை நாங்கள் ஈஸியாக கணக்கை பயிற்சி செய்யாமலே பாடணும் கேரியில் என்றால் தாளத்தின் இயல்பு. அடுத்தது என்னன்னு சொன்னால், ஒரு இப்போ சிட்டுக்குருவியை பார்த்தீங்கள், சிட்டுக்குரு வி என்று வந்தது. அப்போ சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து, அப்போ சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்துன்னு வேற இல்லை. அப்போ என்ன நடந்தது? சிட்டுக்குரு வி. அப்போ சிட்டு, சரி, சீனாவில் ஒரு தட்டு விழுந்துச்சு, சிட்டுக்குரு வி. அடுத்தது குருவி. குருவின் கூனாவில் விழாமல் அதன் கடைசி எழுத்தாகிய வீனாவிலே விழுந்தது. அப்போ அப்படி விழுந்தா கூட கொஞ்சம் எங்களுக்கு இது சில வழியில் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை, அதாவது பயிற்சி கொஞ்சம் கூட தேவைப்படக்கூடும். ஆனால் பைலா சாங்ஸ் வந்து, நீங்கள் பைலா சாங்ஸை மிக அதிகமாக விரும்பி உடனே பாட எடுக்கிறீர்கள். ஏன் என்று சொன்னால் அது இதை விட சுகம். என்ன என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு சொல்லின் தொடக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டு குரு. சிட்டு சீனாவில் விழுந்துட்டு, அடுத்தது கூனாவில் விளையல தட்டு, வீல விளையுது. அப்போ இப்படி விழாமல் ஒவ்வொரு சொல்லின் தொடக்க எழுத்துக்களிலும் பைலா சாங்ஸ் சமத்துக்கு இப்படி இப்படி விழுந்து கொண்டிருக்கும். அப்போ கண்ணான கண்ணே இப்படி மிக இலகுவான ஒரு பாடல் சிட்டுக்குருவியை விட. ஏன் என்று சொன்னால் அந்தளவுக்கு அது பிரபல்யமாகவும் வரும். எப்படி இலகுவாக குறைந்த பயிற்சியோடு பாட முடிகிறதோ அந்த பாடல் ஃபேமஸ் ஆகும் மக்கள் மத்தியில். என்னது? கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாய வா. ஒவ்வொரு சொல்லின்றையும் முதல் எழுத்து முதல் எழுத்து முதல் எழுத்து ஒவ்வொரு அட்சரத்திலையும் விழுந்து கொண்டே செல்கின்றது. ஆனபடியாக தான் அதை சிறுவர்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் விரும்பி இலகுவாக பாட முயற்சி செய்து பாடுகிறார்கள் நன்றாக. அப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் எது கஷ்டமான பாட்டு என்றால், இப்போ இந்த ரெண்டு பாட்டிலையும் பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் அதில் மெய்யெழுத்துக்கள் எதுவுமே சமத்தில் விளையில்லை, இதில் தட்டில் வந்து விளையில்லை. அப்போ வேறு சில பாடல்களில் வந்து மெய்யெழுத்துக்கள் விழுந்தால் அது கஷ்டம், ரைட்? அதை நாங்கள் போக போக தெரிந்து கொள்ளுவோம் அவற்றை. அப்போ இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாய வா. இதில் கூட அந்த எல்லா சொற்களும் ஒரே அளவாக இருந்து இருக்கிற பாடல்கள் இதை விட சுகமாக இருக்கும். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாய வா வா ஒரு எழுத்து. அப்போ வா முடிய எவ்வளவு நேரம் நிற்கிறதுன்னு எங்களுக்கு ஒரு டவுட். சில வழியில் இந்த பாட்டை ஒரு கரண்டு தரம் கேட்டு பாடினா வந்துடும் எங்களுக்கு அந்த சந்தேகம். பல தடவை கேட்டுட்டு பாடினா பழகிடும், பயிற்சி அடைஞ்சிருவோம். அப்போ வா, அந்த கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாய வா. இவ்வளோ நேரம் அந்த வாவில் நிற்க வேண்டி வருது, அங்கே கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு வரும். வாவில் நிற்கல இவ்வளோ நேரம் நிற்கிறது, எப்போ புண்ணான எப்போ தொடங்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கஷ்டம் அதில் வரும். இதெல்லாம் இல்லாத பாடல்கள் தான் பைலா சாங்ஸ். பைலா சாங்ஸில் அந்த கஷ்டங்கள் கூட இருக்காது. எல்லா சொற்களும் ஒரே அளவாக வெட்டி 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 அளந்து வைக்கப்பட்டிருக்கும். அப்போ எல்லா சொற்களும் தமிழ் எழுத்துக்களால் ஒரு அடியாக வெட்டி வச்சா பிரயோசனம் குறைவு. ஒலிகளினாலே இப்போ அம்மா அண்டா ரெண்டு ஒலி, இப்படி ரெண்டு 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 ஒலியாகவே போகும், மூன்று 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 ஒலிகளாக போகும். எந்த ஒரு சொல்லும் ஒரு ஒலியோடு வான்னு இழுபடாது. அப்படி இருக்கும் பைலா பாடல்கள் தான் மிக இலகுவாக உங்களாலே ஒரு பிழை விட்டுடுவோமோன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் மிகவும் துணிச்சலாக பாடப்படக்கூடியவை அப்படியான பைலா சாங்ஸ். அப்படியான பாடல்களை இளைஞர்கள் எல்லா தரப்பினரும்
மிக சந்தோஷமாக எங்கப்பெல்லாம் வந்துருமோன்ற பயமே அங்கே இருக்காது. எல்லாம் அளந்தளந்து வெட்டி 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 வைக்கப்பட்டிருக்கு. அவற்றை பாடி நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். அப்போ இதுதான் இந்த தாளம் பற்றிய ஆஸ்பெக்ட். உள்ளுக்கு என்னென்ன இருந்தால் அந்த பாடலை சுகம் என்று நினைச்சு கொஞ்சம் பயிற்சியோடையே சரளமாக உங்களால் பாட முடிகிறது என்றதுக்கான ரகசியம். இதை தெரிந்து கொண்டால் நீங்கள் அப்படியான பாடல்களை ஆரம்பத்திலே தெரிஞ்செடுத்து ஈஸியாக பாடிக்கொள்வீங்கள். அதுக்கு பிறகு போக போக இப்படி வேலைப்பாடுகள் உள்ள சாங்ஸ் என்று மிச்சங்களை சொல்கிறது. இப்போ நான் பிழை நீ மழலை பார்த்தீங்களா, நான் பிழை நீ மழலைன்னு விளை இல்லை, நான் பிழை நீ மழலை பார்த்தீங்களா, அங்கே ஒரே மாதிரியாக அந்த தாளப்போக்கு போகவில்லை. என்ன நடக்குது, இடையில் ஒரு கேப் வருது, வித்தியாசமாக அது வருது. எது நான் பிழை அது சரி, இப்போ வந்து நீ மழலைன்னு வந்திருக்கணும். அப்படி பெறாமல் எப்படி பாடினார்கள், நான் பிழை நீ மழலை என்றார்கள். அங்கே தான் அந்த வித்தியாசம், அடிக்கடி வித்தியாசங்கள் வந்து கொண்டிருக்கிறதால அந்த பாட்டின போக்கில் தாள வித்தியாசங்கள், தாள வித்தியாசம்னா தாளத்தின் பேட்டர்னில் வித்தியாசங்கள் ஏற்படும் போது எங்களுக்கு அவற்றை பாடுவதற்கு அதிகமான பயிற்சி தேவைப்படும். ரைட், அப்போ இந்த தகவல்களை இன்றைக்கு தெரிந்து கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், கொஞ்சம் கேள்விகளுக்கு உரிய பயிற்சிகளை செய்வோம். போன முறை செய்தது மாதிரியே இன்றைக்கு நான் பாடும்போது எத்தனை என்று நீங்கள் எண்ணி சொல்லுவீங்க. எஸ், அப்போ மற்றது இன்னும் ஒரு பழைய காலத்திலே மிக ஃபேமஸாக இருந்தது ஒரு இன்னும் ஒரு பாடல், கண்ணே கலைமானே கன்னி மயிலேன கண்டே நூனை நானே. இதில் கூட ஒரு இடத்துல ஒரு கஷ்டம் கொஞ்சம் பயிற்சியோடு நீங்கள் பாட முயற்சி செய்யும்போது வருவங்க, கண்ணே கலைமானே கன்னி மயிலேனண்டு. அப்போ கன்னி மயிலேனாவை அவசரப்பட்டு பாட பார்ப்பீங்களே என்றால், கண்ணே கலைமானே கன்னி மயிலேனண்டு கொண்டு வந்து இதில் தாளத்தை தட்ட பார்ப்பீங்களா, அல்லது கண்ணே கலைமானே கன்னி மயிலேனண்டுவீங்க. அந்த ஏனென்றால் கண்ணான கண்ணே கண் இப்படி ஈஸியாக அது போகலை, எனது கண்ணே கலைமானே கன்னி மயிலேனண்டு வரையில்லை. என்ன நடந்தது, கண்ணே கலைமானே கன்னி மயிலேனண்டு வந்துட்டு அங்கே தான் அந்த பிரச்சனை வந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு நீங்களெல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் நிற்பீங்கள். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு குருவினுடைய உதவி கிடைச்சோடனே சரியாக பாடிக்கொண்டு போவீங்கள். இப்போ எண்ணிக்கைகளுக்கு கொஞ்சம் தேன்றதை பார்ப்போம். இப்போ இன்றைக்கு போன முறை நியாபட் வந்தபடியே இந்த முறை நியாபட் வராது, கேள்விகளை கேட்குறேன், விடைகளை கொஞ்ச நேரத்தில் நானே சொல்கிறேன், நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். அப்போ பவக்கட் பவக்கட்டாக இருக்கேக்குள்ள என்னுடைய ஃபோனின் லைட்டும் இந்த எல்இடி லைட்டும் மட்டும்தான் இந்த ஏரியாவுக்குள்ளே எரிஞ்சோன்ருக்கு. அப்போ முழு பூச்சியும் என்னோடு தான் வந்து உறவாடி கொண்டு இருக்கின்றன பூச்சிகளும். ராய்ட், இருந்தாலும் தொடர்ந்தும் எடுத்த காரியம் நிறைவேறும், தொடர்ந்து நடந்து தான் முடியும். எஸ், நீங்கள் பூச்சிகளையும் பார்த்து நண்பர்களை பூச்சி நண்பர்களை பார்த்து ரசிக்கலாம். எஸ், இப்போ சரி கம ரி கமப்ப எத்தனை, எட்டு, சரி க ரி கம கமப்ப எத்தனை, சரி க ரி கம கமப்ப ஒன்பது, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. பமகரி சரி கமபத நிச எத்தனை,
பமகதி சரிகமா பதனிச மூன்று பிரிவாக சமமான பிரிவுகளை உள்ளே கண்டீர்கள். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 பன்னிரண்டு, 4 3 பன்னெண்டு. சரிகமபதபமகரிகமபதனி சரிகமபதபமகரிகமபதனி எத்தனை? 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 பதினஞ்சு, 5 3 பதினஞ்சு. சரிகரிகமபமபதனிதனி எப்படி பாடினாலும் அந்த எண்ணிக்கையில் பாடினா சரி. அப்ப சரிக ரிக 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 எத்தனை? 15, 5 3 15. ஆகவே அடுத்த வகுப்பில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றிகள் கூறி வணக்கங்களுடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.